வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 சின்ன துண்டு லெமன், 1 முட்டை, தேவையான அளவு சால்ட், எண்ணெய் 1/2 லிட்டர். இப்போ சிக்கன் பக்கோடாக்கான மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் 5 சொட்டு பிழிஞ்சிக்கலாம். கூடவே முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, 1/2 மணி நேரம் ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, சிக்கன் பக்கோடாக்கான மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் சிக்கன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ சிக்கனை ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் லேசாக திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மொறுமொறுன்னு சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.